गाइस वेलकम टू जॉनी दी एंगलर இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதனால நீங்க ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருங்க நல்ல நிறைய கேச்சஸ் இருக்கும் நீங்க பாத்துட்டே வாங்க இன்னைக்கு வந்து நம்ம போய் இருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க 800 கிட்ட இருக்க ஒரு ஏரியாக்கு தான் நம்ம போய் இருக்கோம் நம்ம சேம் ஸ்பாட் லாஸ்ட் வீடியோஸ்லயே வந்த சேம் ஸ்பாட் தான் இன்னைக்கும் போய் இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் பாராகூடா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் பாராகூடா கேட்ச் பண்ணனும்னு சொல்லி இருந்தேன் சோ இன்னைக்கு பாராகூடாக்காகவே ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ட்ரை பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே சோ வந்த உடனே ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது சோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா பாப்பர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன் பாப்பர் வந்து பாத்தீங்கன்னா டாப் வாட்டர் சர்ஃபேஸ்ல வர ஒரு லூர் அது பீனர்ஸ்க்கு யாரை பாக்குறீங்கனா அவங்களுக்காக சொல்றேன் ப்ரோ ஆங்கிள்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பாப்பர் போட்டு கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனால பாப்பர் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஜிடி ஏதாவது பிடிக்க முடியுமான்னு பார்த்தேன் அதாவது பாறை மீன்லாம் அது அது எதுவுமே ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஆக்டிவிட்டி நல்லா இருந்தது ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு பாப்பரில் எதுவுமே எடுக்கலை இன்னைக்கு ஸோ டுவர்ட்ஸ் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அசோக் வந்து போல்ராட்ல பிடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு போல்ராட்ல கூட ஒரு ஃபிஷ் மாட்டியிருக்காங்க பாருங்க போல்ராட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டிலில் பிடிக்கிற மாதிரி தான் ஜஸ்ட் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே கீழே ஹூக் பிளேஸ் ஹூக் அப்படியே கீழே பிளேஸ் பண்ணுறது தான் கீழே நம்ம அப்படியே போட்டு பிடிக்கிற மாதிரி அதில் அவருக்கு மாட்டினது மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறினேன் அதை வந்து நம்மள அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் கேப்சர் பண்ண முடியல கேமராவால் அங்கே போன உடனே எனக்கு டக்குன்னு செகண்ட் கேஸ்டிங்லேயே மாட்டின ஒரு ஜிடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த சாஃப்ட் ஃப்ளோரில் பிடிச்சிருக்கோம் லக்கி ஜான் பிராண்டோட சாஃப்ட் ஃப்ளோர் அது 14 கிராம்ஸ் ஜிகேட் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜிடி ஒன்று நல்லா டீசென்ட் சைஸ் ஜிடி ஒன்று நல்லா மாட்டியிருக்கு சின்ன ஜிடி தான் ஜிடிஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய லெவலில் வளரக்கூடிய ஜிடிஸ் அதெல்லாம் அதுக்காகவே அதை ஜெயின் ட்ரிவாலின்னு நேம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக வளரும் அரௌண்ட் 20 kg அந்த ரேஞ்ச் கூட பெருசாக ரொம்ப பெருசாக வளரக்கூடியது அதெல்லாம் அப்படி கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப குட்டி தான் தென் இந்த ஸ்பாட்டில் தான் வந்து நம்ம வந்து இப்போ பாராகூடா பிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ ஃபிஷ் ஆன் நம்ம ஆகிற டைம் இது இங்கே பாருங்க ஃபிஷ் ஆன் நல்லா நல்லா ஹூக் ஆகிருக்கு ஃபிஷ்ஷில் ஆக்சுவலாக எனக்கு ஃபிஷ்ஷு மாட்டின உடனே நல்லா எனக்கு ஃபீல் தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக பெரிய ஃபிஷ் தான் சொல்லிட்டு அந்தளவுக்கு அதோட ஃபோர்ஸ் எனக்கு இருந்தது ராடில் நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருந்தது இல்லை பெஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து டுவர்ட்ஸ் என்ன பார்த்தா மாதிரி மோஸ்ட்டாக வந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அந்த ஃபிஷ்ஷை வெளியே எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது ஆக்சுவலாக இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா மத்தியான டைம் ஆக்சுவலாக 3:30, 4 o'clock இது வந்து இப்போ பாராகூடா பிடிக்கிறது வந்து 4 o'clock இது அந்த பாப்பர் யூஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock இருக்கும் செம் ஆக்டிவிட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலாக இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கும் நல்ல ஆக்டிவிட்டி இருந்தது அந்த பிளேஸில் இன்றைக்கி பாராகூடாக்காகவே நம்ம ஏம் பண்ணி வந்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்போம் நெக்ஸ்ட் பாராகூடா வீடியோ கண்டிப்பாக போடுறோன்னு ஸோ பாராகூடாவை டார்கெட் பண்ணியே நல்லா நாங்கள் ஏம் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி லக்கிலி நம்மளுக்கு வந்து அடுத்த வீக்கே கிடைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பாராகூடா உங்கள் கீழே தெரியும் பாருங்கள் நல்ல ஒரு டீசென்ட் சைஸ் பாராகூடா தண்ணியிலேருந்து நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு அரௌண்ட் 4 kg மேலே இருக்கும்ன்ட்டு செம்ம அக்ரெசிவ் ஃபைட் கொடுக்கும் பாராகூடாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு இதை பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுது பாருங்கள் பாராகூடா தென் மெயின் திங் என்னென்னா பாராகூடா டீத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பல்லுலாம் நீங்கள் தப்பி தவறி அது வாய்க்கிட்டலாம் நீங்கள் கையை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர இன்ஜுரி ஆயிரும் ஸோ வந்து நீங்கள் பாராகூடா பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் லிப் கிரிப்பர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் லிப் கிரிப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப் ஏன்னா பாராகூடாலாம் நீங்கள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியும் இப்போ தான் நீங்கள் பிகினர்னால் கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து அது கையிலலாம் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க லிப் கிரிப்பர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணி பிடிங்க அதான் நம்மளுக்கு சேஃபான ஒரு ஹேங்கிலிங் எவ்வளோ அக்ரெசிவான ஃபைட் பார்த்துருப்பீங்க
நடக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேண்டிங் வீடியோ நம்மளால் எடுக்க முடியல, ஏன்னா கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம பார்த்தின்ற பையன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேண்டிங் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் அதை எடுக்க முடியல. இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம், பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பி, ஏன்னா நாங்கள் வந்தோடனே டார்கெட் பண்ண ஸ்பீஷீஸை உடனே பிடிச்சிட்டோம். அந்த வீடியோவில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறவர் வந்து டெல்லி பாபு, அவரும் நம்மளோட ஆங்கிலர் தான். தென் அசோக் சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் ஒன்று சின்ன ஃபிஷ் பிடிச்சார் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் ரெண்டு மூணு ஆங்கிலர்ஸ் இன்றைக்கி வர முடியல. ஸோ வந்து நாங்கள் மூணு பேர் தான் இன்றைக்கி டார்கெட் பண்ணி பிடிச்சிருக்கோம் இந்த ஃபிஷ்ஷை. இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் கரெக்டாக பேரக்கூடா பிடிக்கணும்னு. லக்கிலி எனக்கு ஃபஸ்ட்டு மாட்டிடுச்சு இந்த பெரிய சைஸ் பேரக்கூடா. பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பேரக்கூடான்னு சொல்லிட்டு. அது வந்து நாங்கள் வெயிட் இப்போ வீட்டில் வந்து நான் போட்டு பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5.4 இருந்தது, அதாவது 5 kg 400 grams இருந்தது பேரக்கூடா. பயங்கர அக்ரெசிவான ஃபிஷ் இது. மேலே வந்து பயங்கர அக்ரெசிவாக ஃபைட் பண்ணிச்சு, உங்களுக்கு அந்த சீன்ஸ்லாம் எடுக்க முடியாமல் போச்சு. இதில் பார்க்கலாம் நீங்கள் அந்த லக்கி ஜானோட லூர், சாஃப்ட் லூரு. அந்த சாஃப்ட் லூர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அது நம்ம யூஸே பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. அது மெயின் திங் வந்து அது ஒரு டீத்து. இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் அந்த டீத் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த டீத்தில் கண்டிப்பாக அந்த சாஃப்ட் லூர்ஸ் வந்து போல திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியவே முடியாது. பார்க்கலாம் இவங்க பாங்க எவ்வளோ அக்ரெசிவாக வந்து பாருங்கள், அது பிடிக்கக்கூட முடியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக பெல் பட்டனும் அழுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனே பார்க்க முடியும். டீத் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஷார்ப்பான டீத் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய கேச்சஸ் நாங்கள் பிடிச்சி போடுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜானி தி ஆங்கிலர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.